ஒரு மிகச்சிறந்த மானுடன் சில உதவிகளை செய்துவிட்டு செய்ய வேண்டாம் என்று சொன்ன சிவராமன் அவர்களைப் போல திரைக்கலைஞர் சிவகுமார் அவர்கள் பிரபஞ்சன் அவர்களுக்கு வாழ்நாள் எல்லாம் அற்புதமான அது உதவி என்று சொல்லக்கூடாது. ஒரு மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார். இந்த தருணத்தில் அவரை வணங்கி இந்த இடத்திலே பேச அழைப்பதில் பெருமை கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து பாண்டிச்சேரியில் இறுதி மரியாதை அரசு மரியாதை செய்த அந்த அரசுக்கு நெஞ்சாத நன்றியை தெரிவிக்கிறேன். தமிழ்நாட்டில் அதில் எதிர்பார்க்க முடியாது. அதனால் முதல்ல பாண்டிச்சேரியை மனப்பூர்வமாக அந்த அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த விழாவை தொடர்ந்து மானசீகம் நடத்திருக்க வேண்டிய மனுக்கும் அவருக்கு பின்னாடி நீதி உதவி செய்து விட்டு ஒழிந்து கொண்டிருக்கின்ற அந்த மகத்தான மனிதருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மானிடம் பெறும் வான் வசப்படும் ஆந்திரமுடைய டைரி வழியாக தான் நான் இந்த மனிதனை முதன் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வரலாறு படித்து பார்க்கும்போது ஒரு பாண்டிச்சேரிக்காரன் தெரிஞ்சது. பாண்டிச்சேரியிலன்னா நான் ரொம்ப நேசித்த ஊர். லட்சுமிநாராயணன் வந்துட்டு போயிட்டார். அவரே நானும் அந்த ஊரை படம் வரையும் போது லட்சுமிநாராயணன் எலிமெண்ட் ஸ்கூல் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1961 அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி நான் வந்து லைட் ஹவுஸ் பக்கத்துலேருந்து டியூப்ளே சிலையை முதல் வரைஞ்சேன். இப்போ பீச்சில் ஒரு படம் வரைஞ்சேன். ஸோ பாண்டிச்சேரியை நான் அதிகமாக நேசிக்கிற காரணம் கீரா என்ற ஒரு மனிதர் அவர் நான் என்னுடைய ஞான தந்தையாக தத்தெடுத்து கொண்டிருக்கேன். அந்த கீராவை வந்து கிடைச்சி ஒரு சின்ன கிராமத்தை பிறந்தவர். இன்றைக்கி அவர் கடைசி காலம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பாண்டிச்சேரி மக்கள் அவர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுக்காகவும் பாண்டிச்சேரிக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கணும். பிரபஞ்சனை ஒரு கடைசி 10 வருஷங்களில் தான் நான் நெருக்கமாக பார்க்கின்ற வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் மனாவை பேசுறதுக்கப்புறம் அதை பேசக்கூடணும்னு கேட்டு மனாவும் தமிழ்நதியும் வந்து ரொம்ப உருகிட்டாங்க. அதுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு தாய் பத்திரிகை ஒன்று தான் மாதம் மாதம் அவர் ஏதோ ஒரு சம்பளம் வாங்கிக்கிறேன் நினைக்கிறதுக்கப்புறம் எந்த பத்திரிகையிலும் உருப்படியாக அவர் சம்பளமே வாங்கலை. பல நாள் மனா கூடவே பட்டி இருந்திருக்கான். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதாவது வாரத்தில் வந்து 4 நாள் 3 நாள் வந்து ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், 4 நாள் தண்ணி ஊற்றி படுத்துக்கணும். எப்படியானா பழகிட்டேன் அப்படின்னா அப்படிலாம் ஒரு இருக்க முடியுமா நினச்சி பாருங்க. திருவள்ளிக்கேணியில் மேனேஜர் இருக்கார், அப்புறம் பீட்டர்ஸ் காலில் இருக்கிறாரு, பாண்டிச்சேரியில் சம்சாரமும் குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அங்கே இருக்காரு, தனியாக இருக்காரு. இப்போ சமயத்தை சலிச்சு போய் குடும்ப வாழ்க்கை பற்றி வெறுத்து போய் காட்டியிருந்தார். ஏன்னா எனக்கு ரொம்ப தப்பாக சொல்லாதீங்க, ஏன்னா குடும்ப வாழ்க்கையோட அடையாளம் நான். அப்புறம் உங்களுக்கு வெறுத்து போய் நிறைய குடும்ப வாழ்க்கை வேணான்னு சொல்லாதீங்க. நான் வந்து தனி மனிதன் காட்டுராஜா வந்த சென்னைக்கு ஆண்டி பண்டாரம் வந்துக்க வேண்டிய ஆள். நான் ஓதி கலைஞனாக வந்ததுனால் இங்கே திருவண்ணாமலை காத்து தாடி கிட்டி வளர்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு குடும்பம் வந்ததுனால தான் எனக்கு அடையாளமாக இருக்கேன். அந்த குடும்ப வாழ்க்கை வேண்டாம்னு உங்கள் குடும்பத்தை வச்சு சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஒத்துக்கொடுவேன் அப்படின்னு. ஏன்னா மனைவி ஒரு பக்கம் குழந்தை ஒரு பக்கம் அப்படி வாழ்ந்தாங்க. இந்த கடைசி பையன் வந்து நான் படித்து ஓவி கல்லூரியில் படிச்சுட்டு பலஸ்தையில் போய் நியூரல் பெயிண்டிங் படக்காக ரிசர்ச்சுக்கு போயிருக்கான். போனவங்க ஏதோ ஆகி போச்சு, அது மாதிரி அது மந்திரிச்சு விட்ற மாதிரி வந்துட்டான். அதுக்கப்புறம் படுனா படுப்பான், எழுந்து எழுந்துப்பா, சாப்பிட்னா சாப்பிடுவான், அவ்வளோதான். அப்படியே ஒரு பையன், அவன் உயிரும் போகாது. இதெல்லாம் எவ்வளோ பேர் தந்தானே, அவனை எப்படி கவனிக்க தெரியல. ஏறுவாடியெல்லாம் கொண்டே விட்டாங்க, நெஞ்சில் ஒரு ஏறுவாடியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உடனே சேர்த்து போயிருக்கேன். அவ்வளோ கொடுமையாக கிடாது. அங்கே ஒரு பையன், அப்புறம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்கள் அமைப்பு சார்பாக தான் நீங்கள் சிவகுமார்னா புரியல. என்னை விட நீங்கள் எல்லாருமே தாராளமாக மனசு சொல்லுவாங்க. என்னோட பசிங்கன்னா சத்தியமாக நீங்கள் என்னோட அதிகமாக செய்வீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய பையனுக்கு என் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியல. சின்ன பையன் படித்தான்னா கொஞ்சம் ஏதாவது பின்னாடி போய் சப்போர்ட்டுன்னு நான் தோணுது. அவனை என் படிக்க வைக்கணும் சார் அப்படின்னாரு. அதுக்கு பாண்டிச்சேரி இருந்து ஃப்ரான்ஸில் படிக்கணும், 3 வருஷம் படிச்சுட்டு ஒரு வேலை செஞ்சேன். அவனுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு அண்ணன் வந்துடக்கூடாது பிரபஞ்சன் அதனால் சிவகுமார்ட்ட கடனாக வாங்கிக்கன்னு அவன் சொல்லிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பணம் வந்தங்கிற வேலை விஷயம் அவனுக்கு பொறுப்பு இருக்கட்டும், இல்லைன்னா இல்லை எங்கள் அப்பாவுக்கு ஓசியில் கிடைக்கும் அப்படின்னு. கடைசியில் கல்யாணத்துக்கு போகிற அந்த பையன் கல்யாணத்தை போகணும்னு பார்த்தா அவர் ராயல் மாதிரி ஒரு பேலஸில் கல்யாணம் இருக்குது. ஐயோ நீ ஏழை கல்யாணம் சொல்லி போட்டேன்னா இது வந்து இந்த பாண்டிச்சேரி போட்ட பிச்சை அப்படின்னா இந்த கல்யாணம் ஓசியில் கொடுத்தாங்க எனக்கு ஒரு எழுத்தாமல் அங்கே இருக்கிறதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா. அதே அந்த ஆஸ்பத்திரியில் போய் கடைசியாக நான் பார்த்தேன். அவங்க எல்லாரும் நாங்களாக சொல்கிறாங்க, அதாவது குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும், இவ்வளோ பக்கம் இருப்பார், வாரத்தில் 2-3 நாள் தனக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டார், ஆனால் இளவரசமே இருப்பார். இளவரசமே படப்படப்படம் நின்று முகம் வந்து எப்பவுமே படப்படம் நின்றுட்டு இருக்கும்.
அந்த எம்னாடி சேரலாம் அப்படின்னு மாட்டார். பட படப்படம் சிரிச்சு பார்க்க போடுவார், சிரிப்பு சிரிச்சுட்டே இருப்பார். இப்படி ஒரு ஆள் பார்க்கவே முடியாது. அவர் வந்து கடைசி காலங்களில் ராமாயணம் மகாபாரதம் பண்ணால் அவங்க பாரவங்க எழுதும் போது ரொம்ப ரெண்டு பேருக்கு நெருக்கமாச்சு. நானும் ஒன்று படிச்சு கதை எழுத ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து வெறும் மகாபாரதம் எழுதுனா சரியாக வராது சார், சும்மா சிறப்பு சுகமாக தெருவில் பேசமாய் போயிடுவான் சொல்லிட்டு நான் வெள்ளிபுத்திரார் பாடலை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாரதியாரருடைய பாஞ்சால் சவத்தில் கூடிய அந்த பகுதியை பாடலத்தை மிக்ஸ் பண்ணி நான் அந்த மொத்த மோபலையும் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா, நான் கண்டிப்பாக வருவேன் சொல்லி பாண்டிச்சேரி ஏதோ முக்கியமான நிகழ்ச்சி அதை தவிர்த்துட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். அது கொண்டாடக்கூடிய ஆள். அவன் வந்து விருந்துக்கு வந்தால் மொத்தத்தையும் அடித்து குடிக்கிடுவான். அப்போ விதுரன் வந்து பார்ப்போம் பயங்கர கோபம் வந்து துரியோதனன் திட்டுவான். நந்தி கிட்ட விதுரா சிறிது நான மற்ற விதுரா தின்ற உப்பினுக்கு என் ஆசம் தேடுகின்ற விதுரா அன்று தொற்று நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய் மந்தில் உன்னை வைத்தான் என்னை மதியை நுழைப்பேன் ஐவருக்கு நெஞ்சம் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வமும் உனக்கே விதுரா செய்து விட்டதேயோ மெய்வகப்பவன் போல் பொதுவான் விதி உணர்ந்தவன் போல் ஐவர் பக்கம் இருந்து எங்கள் அழிவு தேடுகின்றாய் மன்ன சூழ்ந்த சபையில் எங்கள் மாத்தளர்களோடு முன்னர் நாங்கள் பணையை வைத்தே முடிவில் வெல்லுகின்றோம் கண்ணன் வைக்கிறோமா பட்டை காப்பாட்டை காட்டியிருக்கிறோமா கோடா விலை பாதிச்சோமா இதெல்லாம் உட்கார்ந்து கிழமை கைதட்டிட்டு இருந்தார். இந்த பாட்டுலாம் வந்து பாரதியார் பாட்டு இது வந்து என்னுடைய உரையில இடம் பார்த்து அது சேர்த்திருந்தேன். அதே மாதிரி பாஞ்சாலி வச்சு ஆடுனான்னு ஆடும்போது தலையிட்டோம்னா அப்போ வந்து பொங்கிடுவான். நாட்டை எல்லாம் துவைத்தாய் அண்ணே நாங்கள் கொடுத்திருந்தோம் மீட்டு நேமை அடிமை செய்தார் மேலும் கொடுத்திருந்தோம் துர்பலம் மகளை திட்ட தூய்மை உடன்பிறப்பை இருபறை என்றார் ஐயோ இவர் கழிவு என்றார் இது பொறுப்பதில்லை தம்பி எரித்தடல் கொண்டு வா கதிரை வைத்திருந்தால் அண்ணன் கையெழுத்திடுவோன்னு சிரிவிடுவாங்க பீமா. இதெல்லாம் வந்து அதை சேர்த்த உடனே பார்த்துட்டு என்னுடைய மகாபாரத புஷத்துக்கு நீங்கள் தான் உரை எழுதணும் அப்படின்னு சொல்லி இல்லை சொன்ன தயவு கொஞ்சம் அதுக்கு வந்து அனைத்து எழுத மாட்டேன். நீங்கள் எப்போது மகாபாரதம் படிச்சீங்கன்னா நான் ஆறு வயசுலேயே படிச்சிட்டேன். ஆறு வயசுல என்ன உங்கள் அப்பா வந்து அவங்க அப்பா வந்து குபேர் வந்து முதலமைச்சராக 1945 பிறக்கிறாரு. இவர் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது குபேர் வந்து முதலமைச்சராக சின்ன வயசு பார்த்து லைப்ரரி சேர்க்க மாட்டேங்கிறாங்க. உடனே எங்கள் அப்பா சொல்லி நான் லைப்ரரி போய் சேர்ந்தான்னு சொல்லி நேரம் கொண்டு அவர் சுதந்திர போராட்டத்தை ஃப்ரெஞ்சிலிருந்து நாடு விடுகிறதுக்கு போராடுங்க அப்பா அப்பாட்டு சொல்லி அந்த போய் உறுப்பினராய் அங்கே படிச்சு 6 வயசு 7 வயசுலேயே நான் மகாபாரதம் படிச்சிருந்தேன். அப்போ என்ன என்ன சொல்றீங்க இல்லை நீங்கள் லேட்டஸ்டாக படிச்சுருக்கீங்க மற்ற விளையாட்டு படிச்சு மாதிரி ஊந்தி படித்தாள் அதனால நீங்கள் எழுந்து சொல்லிட்டு அந்த புஸ்தக உரையிலிருந்து ஒரு பாதிப்பினை கொடுத்தார். அவர் கடைசி ஒரு வரி சொல்கிறாரு மனிதன் போய்விடாமல் கதைகள் சாகாது கதைகள் உயிரோடு அந்த கதைகள் படி பிரபு எந்த நம்ம வாங்கி